கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர் அனைவருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய அவென்யூஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ETF-ல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ETF-னு வரும்போது அது நிறைய இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, கோல்டு ETF-ஐயும் சில்வர் ETF-ஐயும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காஸ் பணம். இது வீரா. கோல்டு ETF, சில்வர் ETF ரெண்டுமே கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கோல்டு அண்ட் சில்வரை லைட்டாக கம்பேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ETF-க்குள்ளே போகலாம். கோல்டுக்கும் சில்வருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு மெட்டல். அண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இண்டஸ்ட்ரியல் மெட்டல். ஓகே, கோல்டுடைய ரேட் எப்போல்லாம் உயரும், டாலர் எப்போவெல்லாம் வீக் ஆகுதோ அப்போயெல்லாம் கோல்டுடைய ரேட் உயரும். இன்னொரு பக்கம் சென்ட்ரல் பேங்க் வந்து எப்போவெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்களோ அந்த காலகட்டங்களையும் கோல்டுடைய ரேட் உயரும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக். ஆனால் சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவீடுகள் பொருந்தாது. ஏன்னா சில்வர் வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல். நிறைய இண்டஸ்ட்ரியில் சில்வர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோல்டுடைய விலையும் சில்வருடைய விலையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கோல்டு பல மடங்கு உயர்ந்திருக்கு, ஆனால் சில்வர் அந்த மாதிரிலாம் உயரலை. இன்னொரு பக்கம் கோல்டோட ப்ரொடக்ஷன் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் கோல்டுடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சில்வர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்வருடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் மதிப்பு உயரலை. வரக்கூடிய காலங்களில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக சில்வருடைய தேவை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ கோல்டையும் சில்வரையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கோல்டு கிட்டத்தட்ட கரன்சிக்கு ஈக்குவலானது. ஒரு காலகட்டத்தில் கோல்டை வந்து கரன்சிக்கு மாற்றாகவே வச்சுருந்தாங்க, பட் இப்போ அது இல்லை. ஆனால் சில்வர் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் தான். இப்போ கோல்டுடைய விலை எந்தளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 2013 10 கிராம் 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 29,600 ரூபாய் இருந்திருக்கு. இன்றைக்கி என்ன ப்ரைஸாக இருக்குது? 61,000 மேலே இருக்குது. இதே மாதிரி சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோ சில்வருடைய விலை 2013 54,030 ரூபா, 2023 இது 74,500 ரூபாயாக இருக்குது. 2013 54,000 ரூபாய் இருந்த 1 கிலோ சில்வர் இப்போது 74,000 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிருக்கே, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாதுன்னா, நாம் இதை ரூபி டேர்மில் பார்க்குறோம், ஆனால் நீங்கள் டாலர் டேர்மில் பார்த்தீங்கன்னா சில்வர் பெரிய அளவில் அப்ரிஷியேட் ஆகலை. 2013 23.79 டாலராக இருந்த சில்வர் 2023 அதை விட குறைஞ்சிருக்கு, 23.46 டாலராக குறைஞ்சிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய ரூபா டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறதுனால சில்வருடைய விலை உயர்ந்திருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா டாலர் டேர்ம்ஸில் பார்க்கும்பொழுது சில்வருடைய விலை 2013 இப்போ 2023 கம்பேர் பண்ணோம்னா ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 2013 2023 வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில்வருடைய விலையில் கடுமையான வொலாட்டிலிட்டி இருக்கும். ரொம்ப மோசமாக டிப்ரிஷியேட் ஆனது 2014 18.10% டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. 2020 47.44% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் 2019 படுமோசமாக இருந்திருக்கு, 16.22 டாலராக இருந்திருக்கு. அதுலேருந்து 20.69 அது இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த 47.44% வந்து க்ரோத் நமக்கு காமிக்குது. ஸோ இதுலேருந்து சிம்பிளாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்வரில் வந்து கடுமையான வொலாட்டிலிட்டி இருக்குது, பட் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் சேஞ்ச் ஆகலை. $35 வரைக்கும் கூட போயிருக்கு. எப்போது 2011 காலகட்டத்தில் $35 வரைக்கும் சில்வருடைய விலை ஏறி இருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு, திருப்பி ஸ்லைட்டாக ஏறி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதே இடத்துல நீங்கள் கோல்டை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கோல்டுடைய விலை வந்து ஸ்லைட்டாக தான் டிப்ரிஷியேட் ஆகும், அதுக்கப்புறம் ஏறும். அப்படியே ஆனாலும் டக்குன்னு பிக்கப் ஆகி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். கோல்டையும் சில்வரையும் கம்பேர் பண்ணும்பொழுது கோல்டு என்ன பண்ணுது, அது ஸ்லைட்டாக உயர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேவா? பெரிய அளவில் டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடக்கலை, டிப்ரிஷியேட் ஆகலை. ஆனால் சில்வர் என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு ஜம்ப் ஆகுது, திடீர்னு குதிக்குது, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது புத்திசாலித்தனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டிலுமே இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஏன்? கோல்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு ஸ்டாண்டர்டான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, பெரிய அளவில் அது இறங்குறது இல்லை. ஆனால் சில்வர் என்ன பண்ணுது, டக்குன்னு குதிக்குது, திடீர்னு மேலே போகுது, நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா,
கோல்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையையும் சில்வரில் ஒரு குறிப்பிட்ட தொகையும் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டும் எனக்கு வேணும் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கலாம். கோல்டு லாங் டேர்மில் பார்க்கும்பொழுது டீசெண்டான ரிட்டனை கொடுத்துட்டே இருக்கும். சில்வர் என்ன பண்ணும், நல்லா மேலே போகும், டக்குன்னு டிராஸ்டிக்காக இறங்கும். அப்படி இறங்கும்பொழுது என்ன பண்ணலாம், நிறைய வாங்கி இதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் சந்தர்ப்பவாதமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எப்போ சில்வர் வந்து பீக்கில் போகுதோ, ஒரு பீக் ப்ரைஸை டச் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் விற்றுட்டு வெளியே வரலாம். அப்படியே விற்றுட்டு வெளியே வந்துட்டு அடுத்தது அது எப்போ கீழே குதிக்குது, அதாவது லோவஸ்ட் ப்ரைஸுக்கு வருது அப்படிங்கிறத கண்கொத்தி பார்க்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு சில்வரை நீங்கள் நிறைய வாங்கலாம். வாங்கி போட்டுட்டு மறுபடியும் எப்போ மேலே போகுதோ அப்போ விற்கலாம். பேசிக்காக கோல்டையும் சில்வரையும் கம்பேர் பண்ணோன்னா கோல்டு வந்து ப்ரீசியஸ் மெட்டல், விலை அதிகமானது. சில்வர் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கக்கூடியது. இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல். அதுக்கப்புறம் கோல்டில் ஒலாட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சில்வரில் ஒலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லிக்விடிட்டி ரொம்ப அதிகம், ஆனால் சில்வரில் அந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது. கோல்டு அண்ட் சில்வர் பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கோல்டு ETF அண்ட் சில்வர் ETF ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ETFன்னு வரும்போது நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நிப்பான் இந்தியா ETF எடுத்துக்கிறேன். நிப்பான் இந்தியா கோல்டு ETF உடைய 1 இயர் ரிட்டர்ன் 17% இருக்குது, 3 இயர் ரிட்டர்ன் 4% இருக்குது, 5 இயர் ரிட்டர்ன் 12% இருக்குது, 12.8% இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 7,936 கோடி அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.79 இருக்குது. கோல்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சில்வரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையராக தான் இருக்கும். ஸோ 0.79 இருக்குது. நீங்கள் ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ட்ராக்கிங் யாரெல்லாம் பார்க்கணும். ETF நீங்கள் சூஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா 2007 இதை கொண்டு வந்தாங்க. 2007 இஷ்யூ பண்ணும்பொழுது 10 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனது 50 ரூபா 22 பைசா அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது நிப்பான் இந்தியா சில்வர் ETF பார்ப்போம். நிப்பான் இந்தியா சில்வர் ETF நாம 3 இயர் ரிட்டனோ 5 இயர் ரிட்டனோ பார்க்க முடியாது. லாஸ்ட் இயரில் தான் இதை லான்ச் பண்ணாங்க, 2022 பிப்ரவரி மாதம் லான்ச் பண்ணாங்க. அதனால் 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் நம்ம பார்க்க முடியும். சில்வர் ETF 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 26.4% இருக்குது. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 871 கோடி. கோல்டை விட சில்வருடைய லிக்விடிட்டி கம்மிங்கிறதுக்கு இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது கோல்டு ETF அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7,000 கோடிக்கு மேலே இருக்குது, ஆனால் சில்வர் ETF அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 871 கோடி தான் இருக்குது. அண்ட் இந்த சில்வர் ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.51, கோல்டு ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.79 இருந்திருக்கும், இது 0.51 இருக்குது. ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், கோல்டு ETF வந்து ஒரு வருஷத்தில் 17% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, பட் சில்வர் ETF 26% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் சில்வர் ETF லான்ச் பண்ணும்பொழுது 60 ரூபாயாக ப்ரைஸ் கோட் பண்ணாங்க, இப்போது அது 71 ரூபா அப்படின்னு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. 71 ரூபா 71 பைசான்னு க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு ETF பெஸ்ட்டா சில்வர் ETF பெஸ்ட்டா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20% வரைக்கும் ETFல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலாட் பண்ணுங்கள். அப்படி அலாட் பண்ணும்பொழுது கோல்டு ETF நீங்கள் பெருசாக கண்டுக்க வேண்டியது இல்லை, ஏன்னா அது கிராஜுவலான ஒரு ரிட்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், பெரிய அளவில் இறங்காது. அதே நேரத்தில் சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. டக்குன்னு மேலே போகுதுன்னா இப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது திருப்பி இறங்கும், நல்லாவே இறங்கும்போது நிறைய வாங்கி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா ETF எடுத்து பேசியிருக்கோம். இதே மாதிரி ICICI ப்ரூடென்ஷியல், HDFC கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், அதுக்கப்புறம் SBI கோல்டு எக்ஸ்சேஞ்ச், கோட்டாக், ஆக்சிஸ், UTI கோல்டு, இந்த மாதிரி நிறைய ETFலாம் இருக்குது. சில்வர் ETF கோல்டு ETFம் இருக்குது. ஸோ எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்க்கணும்னா, ஒரு ETF நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எதில் வந்து இந்த ட்ரேடட் வால்யூம் அதிகமாக இருக்குங்கிறத பாருங்கள். அதிகமான செல்லிங் அதிகமான பையிங் எந்த ETF நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள், எந்த ETFல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். எதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ அந்த ETF வாங்க. ஸோ இந்த பேராமீட்டரில் ETF நீங்கள் வாங்கலாம். ஏன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த ETF மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்களே, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட் தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது. ஸோ எந்த ETFல லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அதை நீங்கள் வாங்கும்பொழுது நீங்கள் கொடுக்குற பேமெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் சொல்ல வந்தது சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ETFல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதனால் உங்களுக்கும் புண்ணியமாக போகும். ஓகேவா? இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணி எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான் தவிர சஜஷன் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவை மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.